இப்போது மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்கிற புத்தகத்தை பற்றி பார்ப்போம். இதன் ஆசிரியர் திரு விக்டர் பிராங்கல். இவர் நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவத்துறையில் பேராசிரியராக வியனா மருத்துவக் கல்லூரியில் 1997 வரை, அதாவது அவர் இறக்கும் வரையில் பணியாற்றியவர். 1946 அவர் எழுதிய இந்த புத்தகம் இதுவரையில் 1,20,00,000 பிரதிகளுக்கு மேலாக விற்பனையாகி ஒரு இமாலய சாதனை புரிந்துள்ளது. என்ன சிறப்பு இந்த புத்தகத்தில்? பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை ஆட்கொண்ட ஊக்கப்படுத்திய ஒரு கேள்வி, வாழ்வின் பொருள் என்ன என்பது. இந்த கேள்வி ஓரிரு முறை நம் மனதையும் கடந்து சென்றிருக்கும். இந்த கேள்விக்கு விடை காண்பது அவ்வளவு எளிதெனில் கோடிக்கு மேலாக இந்த புத்தகம் விற்பனையாகி இருக்காது. விக்டர் பிராங்கல் 2 உலக போரின் போது நாசிச படைகள் ஐரோப்பியாவில் சில பகுதிகளில் நிறுவிய இன அழிப்பு வதை முகாம்களில் 3 மேலாக பல கொடுமைகளை அனுபவித்து அவருடைய நேரடி அனுபவங்களின் தொகுப்பாக இந்த கேள்வியை எதிர்கொள்ள இந்த புத்தகம் வழிகாட்டுவதால் இது ஒரு தலை சிறந்த புத்தகமாக கருதப்படுகிறது. எந்த சூழ்நிலையிலும் அது மிக கொடூரமானதாக இருந்தாலும் கூட மனிதர்கள் வாழ்வதற்கான அர்த்தத்தை, வாழ்வின் பொருளை கண்டுபிடிக்க முடியும் என்பதற்கான ஆதாரமாக இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என விக்டர் பிராங்கல் விரும்பினார். அதன் முழு வெளிப்பாடே இந்த புத்தகம். இந்த புத்தகம் 2 கொண்டது. முதல் பகுதி ஒரு வதை முகாமில் கைதி கடந்து சென்ற பல உளவியல் நிலைகள், அந்த நிலைகளில் அவர்கள் அனுபவித்த உளவியல் அறிகுறிகள் பற்றியது. 2 பகுதி விக்டர் பிராங்கல் ஏற்படுத்திய லோகோ தெரப்பி என்கிற ஒரு மிகச்சிறந்த சிகிச்சை அணுகுமுறையை பற்றியது. இப்போது நாம் முதல் பகுதியை பற்றி பார்ப்போம். விக்டர் பிராங்கல் கைதி செய்யப்பட்டு வதை முகாமிற்கு செல்வதற்கு முன்பு அவருடைய மதிப்பை உணர்ந்த அமெரிக்க அரசு அமெரிக்கா வர அவருக்கு விசா வழங்கியது. ஆனால் அவர் பெற்றோரை, குடும்பத்தாரை தனியாக ஆஸ்திரியாவில் விட்டு செல்ல மனமில்லாமல் அமெரிக்கா செல்லவில்லை. இந்த நிலையில் 1942 அவர், அவரது மனைவி மற்றும் பெற்றோர் கைது செய்யப்பட்டு வதை முகாமில் அடைக்கப்பட்டனர். பிராங்கல் இன அழிப்பு வதை முகாமில் கைதிகள் உளவியல் பயணம் 3 அடிப்படை கட்டங்கள் மற்றும் 3 அறிகுறிகளுடன் கடந்து சென்றதை கவனித்தார். நாசிச படையின் கட்டுப்பாட்டில் இருந்த பல ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த குறிப்பிட்ட சிலரை, அதிலும் குறிப்பாக யூத இன மக்களை கைது செய்து ரயில் மூலமாக வதை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டனர். கைதிகள் வதை முகாமை அடைந்ததும் முதியவர்கள், மனநலம் உடல்நலம் குன்றியவர்கள், பலவீனமாக காணப்பட்டவர்களை ஏறக்குறைய 90% முகாம் அதிகாரிகள் இடதுபுறம் செல்ல செய்கை காட்டினர். இடதுபுறம் சென்றவர்கள் வதை முகாமில் அமைக்கப்பட்டிருந்த விஷவாயு அறைக்கு அனுப்பி கொடூரமாக கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டனர். சற்று திடமாக காணப்பட்டவர்களை முகாமின் அதிகாரிகள் வலதுபுறம் செல்ல கூறினர். வலதுபுற முகாமிற்கு சென்றவர்கள் இடதுபுற முகாமுக்கு சென்றவர்கள் உடனே கொல்லப்பட்டது அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. வலதுபுறம் அனுப்பப்பட்டவர்கள் வதை முகாமில் அடைக்கப்பட்டு தினமும் கடின வேலைக்கு பயன்படுத்தப்பட்டனர். பெரும்பாலான சமயங்களில் நீர்க்குழாய் அமைக்க பல கிலோமீட்டர் பள்ளம் தோண்டும் பணி அல்லது ரயில் பாதை அமைக்கும் பணி விக்டர் பிராங்கல் வலதுபுறம் அனுப்பப்பட்டார். வலதுபுறம் சென்ற எல்லோரின் உடைமைகளும் பொருட்களும் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டன. 200 அமரக்கூடிய அறையில் 1,500 அடைக்கப்பட்டனர். எல்லோரும் ஒரே நேரத்தில் காலை மடித்து உட்கார முடியாத நிலை. எல்லோருடைய ஆடைகளும் நீக்கப்பட்டு மோசமான கைதி ஆடைகள் வழங்கப்பட்டன. எல்லோருடைய ரோமங்களும் தலை முதல் கால் வரை முற்றிலுமாக நீக்கப்பட்டன. மொத்தத்தில் அவர்களுடைய அடையாளங்கள் யாவையும் அழிக்கப்பட்டு அவர்களுக்கு கைதியின் உடையிலும் உடலிலும் வழங்கப்பட்டது. விக்டர் பிராங்கல் 119-104 என்ற எண்ணாக மாறிப்போனார். எல்லோரும் வதை முகாமில் அனுமதிக்கப்பட்டவுடன் முதலில் மாபெரும் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். அந்த அதிர்ச்சியை பல்வேறு வகையில் வெளிப்படுத்தினர். ஒரு அசாதாரண சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது எல்லோரும் அசாதாரணமாக நடந்து கொள்வது இயல்பு என்கிறார் விக்டர் பிராங்கல். அடுத்ததாக, கைதிகள் முகாமின் கொடூர வாழ்க்கை முறைக்கு தங்களை நன்கு ஈடுபடுத்தும் போது முதன்மை அறிகுறியாக அக்கறையின்மையை பிராங்கல் கவனித்தார். அக்கறையின்மை என்பது ஒரு உணர்ச்சியற்ற நிலை. இந்த நிலை ஒருவித பாதுகாப்பு கவசமாக, கைதிகள் புத்தி பேதலித்து போகாமல் உயிருடன் வாழ தேவையான அறிகுறியாக இருந்தது. மன அழுத்தம் நிறைந்த உணர்ச்சியான உள்வாழ்க்கைக்கு ஆற்றலை செலவழிக்காமல் வெறுமனே உயிர் வாழும் ஒரு அடிப்படை நிலைக்கு அவர்களை அந்த அக்கறையின்மை நிலை எடுத்துச் சென்றது.
இப்படிப்பட்ட சூழலில் ஒரு கைதியின் அதிகபட்ச கனவே உண்பதற்கு ரொட்டி, குளிக்க சுடுதண்ணி, தேவைப்பட்டால் புகைக்க சிகரெட். இதை தாண்டி எதுவும் வேண்டும் என்று தோன்றாத ஒரு மனநிலை. உதாரணமாக, ஒரு முறை பிராங்கல் அவர் மருத்துவர் என்ற காரணத்தால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் கூடாரத்தில் வேலை செய்தார். அப்போது நோயால் இறந்தவர்களின் உடைகள், காலணிகள், உணவு மற்றும் பிற உடைமைகளை மற்ற கைதிகள் உடனே அபகரிப்பதில் குறியாக இருந்ததை குறிப்பிடுகிறார். அவரே கூட உணர்ச்சியற்ற நிலையில் அந்த சூழலில் மதிய உணவு உட்கொண்டதை நினைவு கூறுகிறார். கைதிகள் அனுபவித்த அதிதீக ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக உணர்விற்கான ஆசை என்பது அடிப்படை உயிர் வாழ்க்கைக்கு இயல்பான தேவையாயிற்று. உடலில் உள்ள எல்லா கொழுப்பும் கரைந்து எஞ்சியிருந்த புரதத்தையும் தசையையும் உடல் உட்கொண்ட பிறகு வெறும் எலும்பும் தோலுமாக உடல் முற்றிலுமாக எதிர்ப்பு சக்தி இழந்தது. ஒருவர் பின் ஒருவராக கூடாரத்தில் மரணத்தை சந்தித்தார்கள். 1945 குளிர்கால பருவத்தில் டைபஸ் நோய் தொற்று ஏற்பட்டு கிட்டத்தட்ட எல்லோரும் பாதிக்கப்பட்டு அதில் மிகவும் பலவீனமாக இருந்தவர்கள் இறந்து போனார்கள் மற்றும் சிலர் கடும் காய்ச்சல் காரணமாக சித்த பிரமை பிடித்தவர்களாக ஆனார்கள். வதை முகாமின் வாழ்க்கை ஒரு அடிப்படையான மோசமான உடல் மற்றும் மனநிலையை எல்லோரிடம் ஏற்படுத்தி இருந்தாலும் ஆழமான அறிவுசார் வாழ்க்கைக்கு பழகியிருந்த நுண் உணர்வு கொண்ட மக்கள் கடும் வேதனை அடைந்த போதிலும் அவர்களின் உள் சுய சேதம் குறைவாகவே இருந்தது. உதாரணமாக, அதிகாலையில் ஒரு முறை வேலைக்கு செல்லும் போது விக்டர் பிராங்கலுக்கு நேர்ந்த அனுபவம் ஒன்றை பகிர்கிறார். கடும் குளிர் காரணமாக ஒருவருடன் ஒருவர் பேசக்கூட முடியாமல் நடந்து சென்றபோது அவர் அருகில் சென்ற ஒரு கைதி அவர் காதில் மெதுவாக, நம் மனைவிகள் நம்மை இப்போது பார்க்க நேர்ந்தால் என்று சொல்ல, அந்த ஒரு வார்த்தை பிராங்கலுக்கு அவர் மனைவியை பற்றிய எண்ணங்களை அவர் மனதில் கொண்டு வந்தது. அவர் மனைவியின் பிம்பம் மனதில் தோன்றி அவர் எண்ணங்களுக்கு முக மலர்ச்சியுடன் அவர் மனைவி பதில் அளிப்பதாக உணர்ந்தார். அவர் மனைவியின் முகம் காலையில் உதயமாக தயாராக சூரியனை காட்டிலும் பிரகாசமாக இருப்பதாக உணர்ந்தார். அந்த தருணத்தில் அவருக்கு திடமாக ஒன்று தோன்றியது, மனிதனின் விமோச்சனம் ஆழமான அன்பின் மூலம் சாத்தியம் என்று. எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனுக்கும் தன் பிரியமானவளை பற்றிய சிந்தனை ஒரு பேரானந்தத்தை அது ஒரு சிறு தருணமாக இருப்பினும் கொடுக்க வல்லது. பிராங்கலுக்கு அவர் மனைவி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என தெரியாது. அது அந்த தருணத்தில் முக்கியமானதாகவும் படவில்லை. எதுவும் அவரது காதலின் அன்பின் பலத்தை அவர் மனைவியை பற்றிய சிந்தனை அவரிடமிருந்து எடுக்க முடியாது என்கிற அந்த சுதந்திர உணர்வு அவரை பல நேரங்களில் அந்த கடினமான சூழ்நிலையிலும் உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவியதாக குறிப்பிடுகிறார். வதை முகாமின் உளவியல் மனநிலையை பதிவு செய்யும் போது கைதிகள் சந்தித்த புறச்சூழலின் தாக்குதலால் அவர்கள் நடத்தை பெரும்பாலும் கட்டமைக்கப்பட்டது என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் மனிதனின் சுதந்திர உணர்வு என்ற கேள்வி, மேலும் எந்த சூழலிலும் வெளிப்படுத்தக்கூடிய நடத்தை மற்றும் எதிர்வினைக்கான ஆன்மீக விடுதலை இல்லையா போன்ற கேள்விகளுக்கு முகாமில் கிடைத்த அனுபவம் வாயிலாக சில உதாரணங்களை பிராங்கல் முன்வைக்கிறார். குறைவான உறக்கம், குறைவான உணவு, கடுமையான மன அழுத்தம் ஆகிய காரணங்களால் கைதிகள் சில குறிப்பிட்ட வகையில் செயல்படுவது இயற்கை என்றாலும் இறுதி ஆய்வாக ஒன்று தெரிய வந்தது. அது ஒவ்வொரு கைதியும் எம்மாதிரியான மனிதன் ஆனார் என்பது அவர்கள் எடுத்த உள்ளார்ந்த முடிவுகள் அன்றி முகாமின் சூழலால் அல்ல. எனவே அடிப்படையில் எந்த மனிதனும் அத்தகைய சூழலிலும் கூட மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எவ்வாறு இருக்கலாம் என்பதை முடிவெடுக்க முடியும். அது யாராலும் பறிக்க முடியாத ஆன்மீக சுதந்திரம். அதுவே வாழ்வை அர்த்தமுள்ளதாகவும் மற்றும் குறிக்கோள் கொண்டதாகவும் ஆக்க வல்லது என்கிறார் பிராங்கல். வதை முகாமின் கைதிகள் உளவியலை கவனித்த வரையில் யாரெல்லாம் தார்மீக மற்றும் ஆன்மீக சுயத்தை தக்க வைக்க தவறினார்களோ அவர்கள் எல்லாம் முகாமின் மோசமான சூழலுக்கு பலியானார்கள். பிராங்கல் தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு முறை கிழிந்த காலணியை அணிந்ததால் காலில் கொப்பளம் வந்தது. நடக்கவே முடியாத நிலையிலும் சில கிலோமீட்டர் நடந்து சென்று வேலை பார்க்க வேண்டிய சூழல். கடும் குளிர் மற்றும் மோசமான பனிக்காற்றால் அவதிப்பட்டு கண்ணீர் வரும் வழி. அந்த கடின மனசோர்வு சிந்தனையில் இருந்து விடுபட தனது சிந்தனையை மற்றொரு விடயத்துக்கு மாற்றினார்.
உடனே அவர் தன்னை ஒரு பெரும் கூட்டத்தின் முன்பாக உரையாற்றுவதாக காண்கிறார். அந்த உரை வரை முகாமின் உளவியலை பற்றியது. அந்த தருணத்தில் எல்லா துன்பங்களுக்கும் அர்த்தம் உள்ளதாக அவர் மனதில் தோன்றியது. அந்த அணுகுமுறையால் அந்த தருண துன்பத்திலிருந்து அவரால் மீள முடிந்ததாக கூறுகிறார். துன்பம் ஒரு உன்னத காரணம் உள்ளதை உணரும் போது துன்பம் காணாமல் போவதாக குறிப்பிடுகிறார். முகாமின் ஒரு கைதி எப்போது எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இழக்கிறாரோ அப்போது அவர் ஆன்மீக பிடிப்பை இழந்து தனது சரிவை அனுமதித்து மனம் மற்றும் உடல் சிதைவுக்கு ஆளாவதாக கூறுகிறார். ஒரு முறை முகாமை சேர்ந்த ஒருவர் விக்டர் பிராங்கலிடம் மார்ச் மாதம் முதலில் தான் ஒரு விசித்திர கனவு கண்டதாகவும் அதில் ஒரு குரல் தான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கூறுவதாக தெரிவித்ததையும் அதன்படி தான் எப்போது மதை முகாமில் இருந்து விடுதலை ஆவேன் என்ற கேள்விக்கு மார்ச் 30 என்று அந்த குரல் குறிப்பிட்டதாக அவர் கூறிய போது அவர் முழு நம்பிக்கையாகவும் உடல் நலத்துடனும் இருந்ததாகவும் நாட்கள் செல்ல செல்ல அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத சூழ்நிலையில் அவர் திடீரென மார்ச் 30 கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சித்த பிரம ஏற்பட்டு நினைவு இழந்து மார்ச் 31 இறந்து போகிறார். இந்த நிகழ்வு மனதிற்கும் உடலுக்குமான நெருங்கிய தொடர்பை வெளிப்படுத்துவதை காண முடியும். மனம் நம்பிக்கை இழக்கும் போது உடல் நோய் எதிர்ப்பு ஆற்றலை முற்றிலுமாக இழக்கிறது என்கிறார் பிராங்கல். வேறு ஒரு சம்பவத்தை பிராங்கல் நினைவு கூறுகிறார். இருவர் வரை முகாமின் மோசமான சூழ்நிலையாலும் எப்போது துயரங்களிலிருந்து விடுவிக்கப்படுவோம் என்று தெரியாத நிலையில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என பேசிக்கொள்வதை பிராங்கல் கேட்க நேருகிறது. முகாமை சுற்றிலும் மின்சார முள்வேலி தடுப்பு அமைக்கப்பட்டிருந்து பெரும்பாலும் தற்கொலை செய்து கொள்பவர்கள் மின்சார வேலி முள் வேலியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது வழக்கம். அவர்கள் இருவருக்கும் வாழ்க்கையில் இருந்து எதுவும் பெற எதிர்பார்க்க ஒன்றுமே இனி இல்லை என்கிற ஒரு வெறுமை. இந்த இருவருக்கும் வாழ்க்கை அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது அப்போதல்ல எதிர்காலத்தில் என்று புரிய வைக்க வேண்டியிருந்தது. ஒருவருக்கு அவர் மிகவும் நேசித்த அவரது குழந்தை அயல்நாட்டில் அவருக்காக காத்து கொண்டிருந்தது. மற்றவர் ஒரு விஞ்ஞானி, அவர் பல ஆராய்ச்சி புத்தகங்களை எழுத ஆரம்பித்து இன்னமும் முடிவு பெறாத நிலையில் இருந்தது. அந்த வேலையை அவரை தவிர வேறு யாராலும் முடிக்க இயலாது. அதேபோல் அயல்நாட்டில் இருக்கும் குழந்தைக்கு ஒரு தகப்பனின் பாசத்தை அவரையன்றி வேறு யாராலும் கொடுக்க இயலாது. ஒருவருடைய பொறுப்பை வேறு எவராலும் நிறைவேற்ற முடியாது என்கிற புரிதல் வரும்போது வாழ்வில் வாழ்வதற்கான அர்த்தம் தெளிவாவதாக பிராங்கல் குறிப்பிடுகிறார். வதை முகாமின் மிக மோசமான சூழ்நிலையிலும் கூட சிலர் அவர்களது ரொட்டியை அடுத்தவருக்கு பகிர துயரத்தில் தோல் கொடுக்க தயாராக இருந்ததை காண முடிந்தது என விக்டர் பிராங்கல் நினைவு கூறுகிறார். 1945 இரண்டாம் உலக போர் நிறைவடைந்து வதை முகாமில் எஞ்சியிருந்தவர்கள் மீட்கப்பட்டார்கள். பிராங்கல் April 29, 1945 அமெரிக்க படைகளால் மீட்கப்பட்டார். 20th century நாசிச படைகள் நிகழ்த்திய மிகு கொடூர இன அழிப்பு செயலில் 60 லட்சம் பேர் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்படுகிறது. வதை முகாமின் மோசமான வாழ்க்கை முறை பலரை பல வகையில் கொன்ற நிலையில் எஞ்சியிருந்த ஒரு சிலர் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். அவர்களால் உடனே உலக இயல்பு வாழ்க்கைக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள முடியவில்லை. முதலில் கைதிகள் ஆள் மாறாட்ட மனநிலையில் இருந்தார்கள். அது ஒருவர் அவரது மனதிலிருந்தும் உடலிலிருந்தும் துண்டிக்கப்பட்டதாக உணரும் ஒரு நிலை. வதை முகாமில் வாழ்ந்த காலங்களில் உணர்ச்சியற்ற நிலையில் தொடர்ந்து இருந்து திடீரென மீட்கப்பட்டவுடன் அவர்களால் பல உலக விடயங்களை, குறிப்பாக நல்ல விடயங்களை இனம் காண்பது கடினமாக இருந்தது. அவர்கள் படிப்படியாக நேர்மறை உணர்ச்சிகளை உணர கற்க வேண்டியிருந்ததாக பிராங்கல் குறிப்பிடுகிறார். விக்டர் பிராங்கல் விடுவிக்கப்பட்ட பிறகுதான் அவருக்கு தெரிய வந்தது அவரை தவிர அவர் குடும்பத்தினர் அனைவரும் வதை முகாமின் கொடூர சூழலால் இறந்து விட்டார்கள் என. அவர் முதல் பகுதியில் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தது அவர் பட்ட வேதனையை பார்த்து நாம் இறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. அதற்கு பதிலாக எத்தகைய மோசமான சூழலிலும் ஒருவர் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை உணரும் போது வாழ்க்கையின் சவால்களை நம்பிக்கையாக எதிர்கொண்டு வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்று உணர்த்துவதற்காக இத்துடன் புத்தகத்தின் பகுதி 1 நிறைவடைகிறது. புத்தகத்தின் பகுதி 2 விக்டர் பிராங்கல் நிறுவிய லோகோதெரபி சிகிச்சை முறையை பற்றியது. மனநல பகுப்பாய்வின் முன்னோடியாக கருதப்படும் சிக்மண்ட் ஃப்ராய்ட்
ஒரு மனிதனின் முதன்மை விருப்பம் இன்பம் ஆகவே அவன் இன்பத்தை தேடுகிறான் என்கிறார். ஆல்ஃபர்ட் அட்லர் என்கிற மனநல மருத்துவர் ஒரு மனிதனின் முதன்மை விருப்பம் அதிகாரம் ஆகவே அவன் அதிகாரத்தை தேடுகிறான் என்கிறார். இவர்கள் இருவரும் கருத்தில் இருந்தும் முற்றிலுமாக மாறுபட்டு விக்டர் பிராங்கல் மனிதனின் முதன்மை விருப்பம் முதன்மை செயல் ஊக்கம் அர்த்தம் ஆகவே அவன் வாழ்வில் அர்த்தத்தை தேடுகிறான் என்கிறார். விக்டர் பிராங்கல் அவர் சிகிச்சை முறைக்கு லோகோ தெரப்பி என பெயர் வைக்க காரணம் கிரேக்க மொழியில் லோகோ என்றால் அர்த்தம் எனப்படும். ஆக லோகோ தெரப்பி என்பது மனித வாழ்வின் அர்த்தத்தில் கவனம் செலுத்தும் ஒரு சிகிச்சை முறையாகும். லோகோ தெரப்பி ஒருவர் ஆன்மாவிற்கு மிகவும் தேவைப்படும் ஒரு செயலை அடையாளம் காண மற்றும் அவர்களின் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க அந்த செயலை நிறைவேற்ற உதவுகிறது. வாழ்வின் அர்த்தம் என்பது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஆகவே நாம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒட்டுமொத்த அர்த்தத்தை தேட முயல்வது சரியானதாக இருக்காது. அதற்கு பதிலாக வாழ்க்கையின் தற்போதைய தருணத்திற்கு தேவையான தனித்துவமான பொருளை காண்பதே சரியானதாக இருக்கும். மேலும் வாழ்வின் அர்த்தம் என்பது ஒரு சிறிய சுருக்கமான செயல் அல்ல, அது ஒரு உறுதியான அல்லது தொடர்ச்சியான பணி. அதை நாம் கண்டறிந்து செய்ய வேண்டும். நம் வாழ்வின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க நம் வாழ்க்கை நம்மிடமிருந்து எதை கேட்கிறது என்பதை இனங்கண்டு தீர்மானிக்க வேண்டும். நமது இருப்பின் கோரிக்கைக்கு நாம் மட்டுமே பதிலளிக்க முடியும். வாழ்க்கையின் நிலை எப்படி மாறினாலும் அதன் அர்த்தம் எப்போதுமே நீடிக்கும். நமது வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டறிய மூன்று வழிகளை பிராங்கல் குறிப்பிடுகிறார். முதலாவது, நமது ஆக்கப்பூர்வமான வேலையின் மூலம் அல்லது நாம் உருவாக்கும் விடயங்கள் மூலமாக. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் தனது அர்ப்பணிப்பான பணியின் மூலமாக பல மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவது போல. இரண்டாவது, அன்பின் மூலமாக. ஆழமான அன்பு நம்மை சுற்றி உள்ளவர்களின் திறமைகளை இனம் காண்பது மட்டுமல்லாமல் அவர்களது முழு திறனை அவர்கள் உணர உணர முடியும். அதன் மூலம் அவர்கள் மேன்மையடைய அது வழிவகுக்கும். அன்பு சக மனிதர்களிடம் மாத்திரம் அண்ணாமல் பிற உயிர்களிடத்தும் காட்டுவதன் வாயிலாக வாழ்வை அர்த்தமுள்ளதாக்க முடியும். மூன்றாவதாக, துன்பத்தின் மூலமாக அர்த்தம் காண்பது. மனிதர்கள் நேர்மறை விடயங்கள் மூலமாக மட்டுமல்லாமல் எதிர்மறையான விடயங்கள் மூலமாகவும் குறிப்பாக துயரங்கள் மூலமாகவும் அர்த்தம் காணலாம். விக்டர் பிராங்கல் இப்புத்தகத்தில் குறிப்பிடும் இரண்டு உதாரணங்களை பார்ப்போம். ஒரு முதியவர், அவர் ஒரு பொதுநல மருத்துவரும் கூட, கடுமையான மன அழுத்தத்துடன் பிராங்கலை காண வந்தார். அவர் மிகவும் நேசித்த, அவரது வாழ்வின் எல்லாமுமாக இருந்த அவரது மனைவி 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துவிட்டார். பிராங்கல் அவரிடம் கேட்டார், ஒருவேளை நீங்கள் முதலில் இறந்திருந்தால், நீங்கள் இல்லாமல் உங்கள் மனைவி வாழ நேர்ந்திருந்தால் என்னவாயிருக்கும் என. அதற்கு அந்த முதியவர், ஓ, அது மிக பயங்கரமானதாக இருந்திருக்கும். என் மனைவி என்னை விடவும் அதிகம் துன்பப்பட்டிருப்பார் என்றார். பிராங்கல் அவரிடம் சுட்டிக்காட்டினார், உங்கள் துன்பத்தில் இப்போது ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் மனைவி நீங்கள் இல்லாமல் துன்பப்படுவதை நீங்கள் தடுத்திருக்கிறீர்கள். இது அந்த முதியவரை தனது துன்பத்தை பார்க்கும் விதத்தை மாற்றியது, அவரது மனச்சோர்வை கடந்து செல்ல அவருக்கு உதவியதாக இருந்ததாக பிராங்கல் குறிப்பிடுகிறார். மற்றொரு சம்பவம், ஒரு 35 வயதான பெண்மணி அவரது 12 வயது மகன் மரணம் அடைந்த சோகத்தால் தற்கொலை முயற்சி செய்து காப்பாற்றப்பட்டு மிகுந்த மன அழுத்தத்தால் அவதிப்பட்டு லோகோ தெரப்பி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய இன்னொரு மகன் பிறவி ஊனம் காரணமாக சக்கர வண்டி உதவியுடன் வாழ்ந்து வருபவர். அந்த பெண்மணி அவரது ஊனமுற்ற மகனுடன் சேர்ந்து தற்கொலை செய்யத்தான் முயற்சித்தார். ஆனால் அவரது மகனுக்கு வாழ ஆசை, அவன்தான் அவரது தாயாரை தற்கொலை முயற்சியிலிருந்து தடுத்து காப்பாற்றியது. பிராங்கல் அந்த பெண்மணியிடம், உங்களுக்கு வயது 35 அல்ல, மாறாக 80 என நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மரண படுக்கையில் இருக்கிறீர்கள். வாழ்க்கையை பின்னோக்கி பார்ப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் உல்லாசமான வசதியான சமூக அந்தத்து உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துள்ளீர்கள். எப்படி உணர்வீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி மிகவும் பெருமையாக, பயனற்ற ஒரு தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்ததாக உணர்வேன் என்றார். இப்போது வேறு விதமாக, அதாவது ஒரு மகனை 12 வயதில் இழந்து சக்கர நாற்காலியில் முடங்கி போன மற்றொரு மகனுக்காக வாழ்ந்து 80 வயதில் மரணப்படுக்கையில் உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி கற்பனை செய்தால் எவ்வாறு உணர்வீர்கள் என்றதற்கு அந்த பெண்மணி, என் மகனுக்கு நான் இல்லாமல் போயிருந்தால் அவனுக்கு ஒரு தாயின் அன்பு கிடைக்காம பெறாமல் காப்பகத்தில் வளர நேர்ந்திருக்கும்
நான் இருந்ததால் அவனுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். ஒரு சிறந்த மனிதனாக எனது மகனை உருவாக்கி உள்ளேன் என கண்ணீர் மல்கக் கூறியதோடு மட்டுமல்லாமல் நான் என் வாழ்வை அமைதியாக பின்னோக்கி பார்த்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்ந்ததாக உணர்வதாகவும் என் மகனுக்கு என்னால் முடிந்த சிறந்ததை செய்துள்ளேன் என என் வாழ்க்கை தோல்வியல்ல என்று அந்த பெண்மணி கூறியதாகவும் எப்போது நாம் அனுபவிக்கும் துன்பத்திற்கு ஒரு அர்த்தம் காண்கிறோமோ அப்போதே துன்பம் காணாமல் போவதாக பிராங்கல் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள துன்பம் அவசியம் என நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. மனித வாழ்வில் துன்பம் தவிர்க்க முடியாத ஒன்று. நமக்கு நெருக்கமானவர்களை இழக்க நேரிடலாம். தீர்க்க முடியாத நோயால் நாமோ நம்மை சுற்றியுள்ளவர்களோ பாதிக்கப்படலாம். பல வழிகளில் நாம் இழப்பை எதிர்கொள்ளலாம். நாமே ஒரு நாள் இறப்பை சந்திக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் சவால்களாக பார்க்க அதை கண்ணியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள நம்மால் முடிந்தால் நம்மளுடைய கடைசி தருணம் வரை வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும்.